வெல்கம் டு ஆஹா குக்கிங் வித் மீ அழகம்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் பீட்ரூட் அல்வா. முதல்ல கேரட்டையும் பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்கிறது வந்து 3 கேரட் 2 பீட்ரூட்டு. நீங்கள் பீட்ரூட் அதிகமாகவும் கேரட் கம்மியாகவும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நம்ம வந்து அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நெய்யை சூடு பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை வறுக்க போகிறோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு பேரிச்சம்பழத்தை சேர்க்க போகிறோம். குட்டி குட்டியாக நறுக்கின பேரிச்சம்பழத்தை அதோடு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே குக்கரில் நெய் கொஞ்சம் விட்டுட்டு துருவி வச்சுருக்க கேரட்டையும் பீட்ரூட்டையும் அதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வர சமயத்தில் காய்ச்சின பாலை ஆட் பண்ணணும். இப்போ 3 கப்பு கேரட்டும் பீட்ரூட்டும் துருவினது இருக்குது, அதனால் இப்போ நம்ம 1.5 கப்பு பால் எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை மூட வேண்டிதான். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. குக்கர் மூடியை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்து பார்த்து அது நல்லா ஒரு கிளறி கிளறி விடுங்க. கேரட்டும் பாலும் நல்லா சேர்ந்த போல் வரணும். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அப்பப்ப கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாம. இப்ப எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நாட்டு சர்க்கரையை அதோட சேர்க்கிறோம். 3 கப் கேரட் பீட்ரூட் துருவலுக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க, அது கொஞ்சம் இலகுன போல் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க, கைவிடாமல் கிளறுங்க. அடி பிடிச்சிடாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த அல்வாவுக்கு நிறையா நெய் தேவைப்படாது. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டையும் டேட்ஸையும் அதோடு சேர்த்துக்கிறோம். கெட்டி ஆயிடுச்சு இப்போது. சைட்லெலாம் ஒட்டாமல் நடுவுலெலாம் ஒட்டாமல் நல்லா அப்படி அல்வா பதத்துக்கு வந்த பிறகு நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டியான அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அல்வாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நெய் தடவி வச்சுக்கோங்க. அல்வாவை அதில் மாற்றிட்டு பாதாம் பருப்பை மேலே அலங்கறீங்க. இப்போது நமது சுவையான அல்வா தயாராயிருச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.